कमलं पाद कमलं कमलं पाद कमलं कमलं पाद कमलं उयर मारयलाम पुगळुं कमलं पाद कमलं इसयान वडिवान इरैवन नीदान एंद्रु नान तोळुं தலைவன் நீதான் என்று போற்றிடும் கமலம் பாத கமலம் உயர் மறையெல்லாம் புகழும் கமலம். ஹலோ அபிஷேக் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? I'm fine, Jay, and pleasure meeting you. Thank you for coming to our show, Abhishek. இது மர்த் மென்டர்ஸ்க்காக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மர்த் மென்டர்ஸ் இஸ் பேசிக்கலி அ பிளாட்ஃபார்ம் வேர் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்களை அந்த பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வரணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கமே. சவிதா ஹஸ் பீன் டூயிங் திஸ் ஃபார் மெனி இயர்ஸ் நவ், ஸோ ஐ ஹவ் லேட்லி ஜாயின்ட் அண்ட் ஐம் ட்ரைங் டு அசிஸ்ட் ஹர் இன் இந்த ஷோல அசிஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். அபிஷேக் சங்கர் இங்கே என்ன பண்ணுறாருன்றது உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் புரிஞ்சிடும். வாட் ஆர் வி ட்ரைங் டு டூ அப்படின்னு சொல்லி I want to keep this format as casual as possible. உங்களுக்கு தெரியாத ஆள் கிடையாது. காரணம் என்னன்னா, என்னோட மதர் உங்களோட ஃபேன், என்னோட சிஸ்டர் உங்களோட ஃபேன், சிஸ்டர் இன் லா இஸ் யுவர் ஃபேன். நீங்க வந்து ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழன்ஸ் இல்லைங்களா? உங்க ஃபேன்ஸ்க்கு ஒரு மேட்டர் தெரியுமா? நீ யூ ஆர் நாட் அ தமிழியன் ஃப்ரம் தமிழ்நாடு, யூ ஆர் அ தமிழியன் ஃப்ரம் மும்பை அப்படின்னு சொல்லி, மகாராஷ்டிரன்னு சொல்லி. ஐ திங்க் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே, அதுல நிறைய நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போ நான் பார்க்கும்போது ரதர் ஆன் அ லைட்டர் நோட், என்னாச்சுன்னா, ஐ வாஸ் இன் தி ஏர்போர்ட். ஓகே, அண்ட் ஒன் ஆஃப் மை மேனேஜர் சாமி, அண்ட் ஹி சேட், எங்க சார் போறீங்க? அண்ட் தட் வாஸ் டைம் வென் ஐ வாஸ் ஆக்சுவலி டிராவலிங் டு துபாய். ஓகே. So it was the you have this gold festival in Dubai. Ama. So I was traveling there to cover a show, and then this manager bumps into me and says, sir, enga poringa? I said, na Dubai pora. And then it was over. Then after some time, I was supposed to do a serial with a director called Sundar K. Vijayan. Okay. And every week my name used to be appearing on screen saying Abhishek. For 26 weeks I had to say, appo weekly da nadandhu, was not that mega. So I called the director and said, sir, you are the one who is in the airport. I am serially MBA, sir. Why are you talking about this? I am talking about this, sir. Then you went to Dubai. Sir, I went to Dubai. Why did you come here? No, the manager is Abhishek. He is in Dubai. Abhishek. Super. This actually happened. Oh, really? Okay. This is not an exaggeration. This actually happened. So, lot of people இப்போ நிறைய பேர் நான் பார்க்க போச்சு சார், அவர் சேர்த்து போயிட்டு சார். பரவாயில்ல, சப்போஸ் பி ஃபேர் அக்கார்டிங் டு தமிழ் கல்ச்சர். ஐ டோன்ட் நோ, ஐ திங்க் ஐ அம் தான். ஆமா சார், நான் தான் தமிழன். லுக் அட் மை கலர். நோ, ஐ அம் தமிழன். தமிழன் பால் பாட்டப் இன் பாம்பே. ஓகே, பட் அது திங்கிங் பாருங்க, ஐ மீன் அபிஷேக்னா அது ஷேக்கா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்றாங்க பாருங்க. சீரியஸ்லி, சீரியஸ்லி, இட்ஸ் a very creative thinking. Having said that, what are you? Are you a Tamilian or you are Maharashtrian? I mean, you are born and brought up, Indian. Raised in... I'm an Indian. Okay, superb. நீங்க வந்து, ஐ மீன், இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி டிவி சீரியல் அப்படின்னு சொன்னா, நாட் ஒன் ஆஃப் தோஸ் டிவி சீரியல் ஸ்டார்னு சொல்ல முடியாது. த ரீசன் இஸ், 7 மணிக்கு ஒரு ஷோ, 8 மணிக்கு ஒரு ஷோ, 9 மணிக்கு ஒரு ஷோ, 10 மணிக்கு ஒரு ஷோ, இதே அபிஷேக்கே பார்க்கணும் இன் ஆல் த 4 ஷோஸ். இட் இஸ் வெரி எவிடென்ட், அது கிளியரா தெரிது, உங்களோட ஃபேன் வந்து போர் ஆகல, விரும்பி பாக்குறாங்க உங்களை. பட் உங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ்ஸா இல்லையா? ஒரு 4-5 ஷோஸ் ஆன் டெலிவிஷன், தட் மீன்ஸ் யூ மஸ்ட் பி டூயிங் அ பேக் டு பேக் கைண்ட் ஆஃப் ஷூட்டிங். Yeah, I used to tell people that I work 45 days in a 30-day calendar. Okay. That point of time.
எனக்கு தெரியல நான் ஓடிட்டே இருந்தேன் சொல்ல போனா மை டே யூஸ் டு ஸ்டார்ட் அட் 5 இன் தி மார்னிங் யூஸ் டு கோ ஃபார் மை டப்பிங்ஸ் அட் 5 இன் தி மார்னிங் டப் டில் அரவுண்ட் 7:30 கோ ஃபார் மை ஃபர்ஸ்ட் ஷூட் அண்ட் தென் ஆஃப்டர்நூன் ஈவினிங் அனதர் ஷூட் ஈவினிங் டு நைட் அனதர் ஷூட் தென் கம் பேக் ஹோம் இட்ஸ் லைக் அரவுண்ட் 11:30 பட் எனக்கு சத்தியமா தெரியல நான் ஓடிட்டே இருந்தேன் நெவர் ரியலைஸ் ஹவு மச் ஐ ஹவ் வர்க் ஐ ஹவ் டன் நெவர் ரியலைஸ் the success I have seen nothing was done until this last 100 days when I sat back and said I was looking at all my trophies on my works and I said wow I have done some ama I remember that you spent almost about 25-26 years of in the film industry yes. Ama. Yeah television was 20 years padam Yeah, 25 years has been very upheaval, I would say. That's a term. It has been tough. It has seen huge highs and very big lows. That's a way. Yeah. In the theater, you spent some time in the theater also. Right? Theater plays, Marathi plays. Yes. Actually, my first stage appearance was when I did my fourth standard at school. My God, okay. And from then, I took on to writing. I used to love being on center stage. I used to love this limelight. The boys and girls calling me Shanky. They used to call me Shanky. How many people call me Shanky? Ah, okay. Not Abhishek. So if somebody calls me Shanky, I know they are from Bombay. Okay. So that's how it started. And then when I was doing my college, I used to do theater. So there was Hindi, there was Marathi, English. And being from Bombay, Ganpati Festival was a festival where once a year, surely I used to script and direct and act. Oh, okay. So that was my major foundation. As an actor, I was from theater. I still do theater. You still do theater? Okay, very good. Yeah. But I'm yet to get a proper theater type of a thing in Tamil. Which I've seen in Maharashtra, which I've seen there, it's missing in Tamil, unfortunately. In fact, I think on the theater under there, it's slowly fading away. What do you think? I mean, if somebody has to make a career in theater, do you still recommend them to do it? No way. Not a career. Not here. Not in Tamil Nadu, surely. Okay. How about Bombay? I mean, how about Maharashtra? You still can survive being a theater artist? Yes, you can survive and you get a lot of opportunities there. நிறைய பேர் போய் தியேட்டர் பார்க்கறாங்க நிறைய டைரக்டர்ஸ் காஸ்டிங் டைரக்டர்ஸ் தே ஆல் கோ அண்ட் see theater artists and get them onto film and television. Oh, really? Okay. இங்க there is a problem. இங்க நீங்க டிராமா இங்க தியேட்டர்னு சொன்னா புரியாது தியேட்டர்னா சினிமா தியேட்டர் ஆமா ஓகே இங்க டிராமா அப்படின்னு சொன்னா சீரியலையும் டிராமா மார்க் டிஜிட்டல் டிராமா drama. So, if you are from theater or stage, cinema and serial is difficult. If you are from serial, cinema is difficult. They have this understanding. Ideologies and rules which I find it irritating at times. When the satellite television arabic people still felt it was below their dignity from moving from a big screen into a small screen space. But now it's not that way. How did you struggle? No. I bet you differ. Okay. Is the same like that? I say really. Because I thought everybody wants to be in the small screen. No. Probably the semi-retired actresses. Mm-hmm. Not actors, if you see. பாக்குற ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து ப்ராபபிலி ஓகே கேட்ட தெரியாது ஃபார் தென்
theater became a added avenue to perform. Okay. But for an actor, if you see an actor who is there, you won't find anybody who is here in television. They may host a show or two, but not act in the series. In it, Tanji, you have 10 to 15,000 episodes for a serial alone, about 500 odd anchoring for your finger. And you are also part of some production, is it? You are part of Ekta Kapoor's Balaji Films or a production side, you are thinking, apart from being in front of the camera. The first time I take her to school was I went to narrate a script. Okay. And she had not started her journey in Tamil television. Okay. And then she said, why don't you act instead of directing? So that's how television happened to me after meeting her. Right. And I ironically, it so happened that her father, Jitendra, was also there. Oh, I see. Okay. And in my eighth grade, I think I had taken his autograph on the sets of a film called Bhakti Diva. Okay. And when I told him, he was like saying, "Sir, kya bol rahe ho aap? Bola, haan sir, naam tumne tab se dekha. Bola, aap Hindi bolte ho? Bola, Hindi bolta hoon sir, main Bombay ka hoon. To Bombay kya karo? Fir aap kaam karo. Okay. So I'm sure your Marathi and Hindi must be very fluent as much as Tamil, or Tamil is still a difficult language? Actually, Jay, you know what? When I came to Chennai, I didn't know to speak, write, or read Tamil. I used to write my script in Hindi, English, or Marathi. I used to talk a typical Palakkad Tamil, which was there prevalent in Bombay. So if it was, I was meeting you for the first time as a Mumbaiker coming into Chennai, I would probably say, "Hey Jay, eppadi irukka, nalla irukka, sukhyama." Okay. Sorry, unga family pathi solungla Abhishek. I mean, I know your wife is a magician. Talk about more about her and your son. Yeah, I my wife is a very world renowned violinist and singer. Her name is Padma Shankar. She's been a student at Bali there. So she has performed the likes of Pushkar Shankar. Wow. So on and so forth. And I think some time back, she was heading to Shankar Academy Institution online. And now she started her own online music school and music university. So she's very well known, and we can Okay. I have a son, his name is Karun Sai Shankar. He is doing his 10th grade. Okay. And yeah, so he is busy with this online school. Everything is online. Ama. So wife is busy with online classes. Son is busy with online classes. Abhishek is free with online. I have also heard that you are a big lover of pets and you have too many pets at home. My second son or my biological son is Karun Sai. Okay. So post King Sai's demise, 10 varsham irundhaan, after he went away, I didn't have the heart to keep another pet. It's painful. So it so happened that when he was there, there was one particular dog which used to visit us in the street called Bounce. We used to call him Bounce. Bounce, okay. And then Bounce took on the role of procreating. And we had this huge 16 set of dogs, babies, which we have. Now, all the girls have been sterilized. Padanar, nine, because I don't know the name, so I'm using
dog at the word. Yeah, yeah. They have names. There is Kamakshi, there is Maya, there is Lena, there is Lissy, there is Edgar, there is Johnny. Awesome. The list, yeah, all of them have names, and all of them have been given shots. They have been sterilized. So, yeah, I mean, it's lovely. Whenever I go, it's like when Bhairava Kootam comes. You need to learn. The Pinnadi Katra, the Kaka Gudo, it's part of our ecosystem. We have crows which come and they actually literally open the curtain and ask for food. Wow. And if you just put the food down, they don't eat. They have to mock feed. Oh, really? Yeah. Alam bata, I'm curious on that. Continuous kaka kata denamo. So it's not a coincidence. No. They are saying that, okay, it's time for you to come and feed. All smart kiddos are. How is COVID treating you, Abhishek? I mean, fantastic. Super. No, thank you so much. You know, I want to ask you, in the COVID time, there are buying a lot of changes within the people. Lot of people purinjidhu avangalukku ellara veetla dhaan irukka porom. We're all going to be locked down. Business is not going to happen. And therinji digital platform la people moved eppadina COVID la irundhu eppadi thappikiram endradhukaga or program adukku vandu or fee katti or fees kattanum appo they'll tell you how to survive the COVID. Idu edhukku solrana na ellarume vandu they wanted to capitalize idu or opportunity ah paathu ellathukume or show ellathukume or television internet யூஸ் பண்ணி டிஜிட்டல் ஃபார்ம்ல காசு சம்பாதிக்க பார்த்த ஒரு காலகட்டத்தில் நீங்க திடீர்னு வந்து எல்லாருக்குமே ஃப்ரீயா ஆக்டிங் ட்ரைனிங் கொடுக்குறீங்க, ஃபேஸ்புக்ல பண்றீங்க, ஒரு பைசா இல்லாம யாராவது வந்து இது தெரிஞ்சுக்கலாம் கத்துக்கலாம் அப்படின்னு நீங்க பண்றீங்க. சூப்பர்ப் திங். பட் தேங்க்யூ. Yeah, I mean, the reason I'm saying is, இப்ப எல்லாமே காசு தான், யாருமே எதுவுமே ஃப்ரீயாக பண்றது கிடையாது. ஆனாலும் யூ ஃபெல்ட் நான் வந்து இதை பண்ண போறேன், ஃப்ரீயா தான் பண்ண போறேன், என்கிட்ட இருக்கிற நாலேஜ் பண்ண போறேன். சரிங்க. டிட் நாட் பீப்புள் ஜட்ஜ் யூ பை சேயிங் ஆர் டிட் நாட் பீப்புள் திங்க் தட் எதுக்கு இவரு ஃப்ரீயா பண்றாரு அப்படின்னு? ஐ மீன், ஐ சே பீப்புள், ஐ ஆம் டாக்கிங் அபவுட் யுவர் ஓன் பியர்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இண்டஸ்ட்ரியில இருக்குங்க. யாராவது அட்வைஸ் பண்ணாலா? That's a little long answer, if I can go ahead. Sure. Take your time. Okay. As far as the lockdown was concerned, it didn't affect me because நிறைய பேர் வந்து நான் வீட்டு வேலை பார்க்குறேன், சமைக்கிறேன், மாத்திரம் கேட்கிறேன், குடி போக்கிறேன், இதெல்லாம் நான் எப்பவுமே பண்ணிட்டு இருக்கேன். Even before lockdown, it's there. I mean, even now I wash vessels. Even now, there are times I cut vegetables. I iron my own clothes. So all this has always been there. It's, you're a normal man. Yeah, I'm a normal man. I'm a professional. Yeah. So what happened was, when I was seeing that, suddenly I found that people whom I know can never sing have become singers. People whom I know can't act for nuts have become teachers. And they are all charging a bomb. I said, when people don't have money to survive, just because you have branded yourself or reached the level of branding, if you can sell yourself, that's very demeaning. I personally feel knowledge has to be shared. But if it is free, people will not also realize. The problem is that நீங்க ஃப்ரீயா ஒரு நல்ல விஷயம் கொடுத்தீங்கன்னா அதை மக்கள் வந்து அதுக்கு வந்து தரமே இல்லை, சும்மா கொடுக்கற உங்களை மாதிரி ஒரு சில பேர் வந்து நான் செஞ்சது சரி அப்படின்னு சொல்லும் போது ஹண்ட்ரட் பீப்புள் இஸ் லாட் ஆஃப் பீப்புள் டோன்ட் மீ
I'm going to do a proper setup of saying that yes, I'm going to start my classes. This can also be the teaser. They will know that I'm a teacher. I'm a good teacher. And they can it's a later, later part whether I do it or not. But I just wanted to share. I mean, I was also feeling very, what to say, rombo madri altama irundhi. Seri namakku irukkira vishayatha solradhu thappu illai. Ena nariya interview la poi neenga interview pandreengala indha maari nariya per interview pandranga. Sir, neenga phone panninga, call up panninga. I said, boss, do some homework. Let us start something else. Mm. It's all there in the domain. Don't keep asking the same questions. Same I feel bored. I feel bored. If I come to say, meet you, and somebody asks me, how is meeting Jay? I will go blah, 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 blah. Mm. After some time, the same person asks me, how is it meeting Jay? I'll say, yeah, I met Jay. I know Jay. So, you know, the intensity is gone. It's lost. Ama. Very true. Very true. But yes, I'm happy that I could share something. And in fact, in solla ponaga idaila oru indha videos in upload pannumbodhu nirthapattu sila nambargal. Oh really? Okay. Aha. Ama. No. But I it is my request, and I'm sure nere peru paathutru irukkeenga ellarkume oda request da. I mean, it's amazing. I mean, and eventually, I am going to. But what I'm planning, what I'm doing right now is I'm doing one video in a week, and I am timing it to not more than 3 minutes. Okay. If you see all the videos, it's all of the attention span 50 seconds. Yeah, to yeah. Three, I saw three minutes. Correct. I saw. And I'm not talking about real life. I'm connecting it with real life. Hmm. இப்போ ரீசெண்டா டியூரிங் திஸ் கோவிட் லாட் ஆஃப் டிஜிட்டல் கண்டென்ட் இப்பெல்லாம் வந்து எது ஓபன் பண்ணாலும் ஏதாவது ஒரு டிஜிட்டல் கண்டென்ட் இருக்கு, யாரெல்லாம் பார்க்க முடியலோ அவங்க எல்லாம் டிஜிட்டல்ல பார்க்கலாம். பட் நான் ஒன்னு அப்சர்வ் பண்ணேன், தேர் இஸ் ரீசென்ட்லி ஐ மீன் இஃப் யூ டேக் எனி திங் தட் இஸ் ட்ரெண்டிங் ரைட் நவ் இன் யூடியூப்ல என்ன ட்ரெண்ட் ஆகுதுன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கான்ட்ரவர்ஷியல் வெட்டிங், ஒரு கான்ட்ரவர்ஷியல் குக்கிங் ஷோ, ரெண்டு செலிபிரிட்டி அடிச்சுப்பாங்க சேனல்ல, அப்சீன் கண்டென்ட், இதெல்லாம் அழகா காட்டுறதுக்கு ஒரு நியூஸ் சேனல், என்ன வாட் இஸ் ஹேப்பனிங்? இஸ் தட் பீப்புள் டேஸ்ட் அப்படியே கீழே போயிடுச்சா? ஐ மீன் ஹவ் வி லாஸ்ட் மைண்ட் தட் இனி பாருங்க, ஐ மீன் ஐ கேன் ஈவன் டெமான்ஸ்ட்ரேட் தட் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. நான் யூடியூப் ஓபன் பண்ணேன்னா வாட் இஸ் ட்ரெண்டிங் அப்படின்னு போட்டீங்கன்னா இதுதான் உங்களோட ஷோ வராது. இல்ல தலைவர் ஒரு மேட்டர் சொல்லியிருப்பா, தலைவர் விட்டுருக்க, தலைவர் எல்லா பேர் ட்ரெண்டிங் தான், தேர்ஸ் நோ டவுட். தேர் லாட் ஆஃப் பீப்புள் வாண்ட் டு சே சம்திங் வெரி குட், அதெல்லாம் ட்ரெண்ட் ஆகாது, இந்த மேட்டர் தான் ட்ரெண்ட் ஆகும். ஸோ நம்மளோட டேஸ்ட் என்ன கெட்டு போச்சா? ஐ மீன் வாட் டு யூ திங்க்? இல்லையா, இது வந்து பேசிக்கா இது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக். பீப்புள் லவ் டு சீ ஹேட்ரட், பீப்புள் லவ் டு சீ கான்ட்ரோவர்சி, பீப்புள் ஆர் இன் டியூன் டு தட் மோர் சோ வென் they don't have anything to do right now. They have reached the peak of enjoying all this nonsense and trash that's being there. And if you see the views, it's million views. I'm surprised that people with great credibility, great stature, stood down to the moment of speaking nonsense. It's really upsetting. And finally, trending are all the cinema sambandhapatta. And cinema has got better things to be trending for. Absolutely. At least, South Indian cinema is far, far superior. They're getting that. So, I feel... All the time, it's like that. Hindi channel, English channel, but it's very trending there. That's what you're talking about. Because you're... You're 25 years old in the industry.
எல்லா தொழிலையும் ஒரு 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 டிஸ்கிரிமினேஷன் இல்ல ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தே இருக்கும். There will always be a friction in any job. I mean, நான் பண்ற தொழிலா இருக்கட்டும், it's not just limited to cinema. லேட்டஸ்டா டிஸ்கஸ் பண்ற ஒரு மேட்டர் என்னன்னா, இந்த நெப்போட்டிசம், அதுக்கு சம்பந்தப்பட்ட டிப்ரெஷன், அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு செலிபிரிட்டியோட டெத்து. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐ மீன், ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு கிவ் யுவர் வியூஸ். நீங்க கூட ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பீங்க. ஐ டோன்ட் திங்க் எனி திங் கம் டு யூ ஆன் அ பிளாட்டர். ஸோ இந்த நெப்போட்டிசம் எல்லாம் இருக்கா? நம்ம நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கா? தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி. I am from a very low class. Family. Nobody was associated with cinema. So when cinema happened to me, they were all shocked because they thought I'll become a cricketer. I used to play cricket for Mumbai. I see. So, yeah. So they thought I'll become a cricketer, and then that didn't happen. Rombo middle class, lower middle class family ங்கிறதுனால சினிமாங்கிறது சான்ஸே இல்லை. பட் எனக்கு ஏதோ என்னோட நேரம், என்னோட கட்டங்கள், அதை நான் ரொம்ப நம்பறேன். என்னோட கட்டங்கள் திட்டவட்டமாக வேலை செஞ்சதுனால மோகமுள்ளுங்கிற ஒரு படத்துக்கு வந்தேன். நெப்போட்டிசம் சொல்றது எனக்கு புரியல. ஓ, நீங்க ஒரு பிசினஸ் நடத்துறீங்க, நாளைக்கு உங்க பையன் அந்த பிசினஸ் எடுத்து நடத்த போறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருந்தாரு, அவரோட பையன் இப்ப டாக்டரா இருந்தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொலிட்டிஷியன் நம்பர் இருக்காரு, அவரோட பையன் பொலிட்டிஷியன். இது the next generation carrying on the baton வந்து நீங்க போட்டிசம் சொன்னீங்க இல்ல, பட் I'm not நடிகனை இல்ல, அதை இப்ப நான் நடிகனைட்டேன். நாளைக்கு என் பையன் வந்து நடிகனானா அப்படின்னா, I will be on other side. I will also be a part of the nepotism clan we are talking about. Talent alone will survive. Okay, that was my point. ஏனா நீங்க சொல்ற examples வந்து it is a very acquired talent. இங்க என்ன ஆகுதுன்னா, மோர் ஸ்பெசிஃபிக்லி எதுக்கு இந்த கேள்வின்னா, பிகாஸ் இட் இஸ் அபிஷேக் சன், ஹி கெட்ஸ் எ ப்ரையாரிட்டி. அதுதான், அது அது இருக்கான்றது தான் கேள்வி. நோ 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 நோ, இல்ல இல்ல இல்ல, அதான் இட் வாண்ட். அது வந்து அது அது இட் டிபெண்ட்ஸ் ஆன் மீ, இட் டிபெண்ட்ஸ் ஆன் வெதர் ஐ வாண்ட் ஹிம் டு பீ புஷ்ட், கிவிங் ஹிம் எ ஈஸி என்ட்ரி டு சினிமா, விச் ஐ வாண்ட். But does this exist? Does it lead to people's depression? No, it is possible. If my work is good, I'll get it. In fact, if you're prevalent, I'm going to get it. I don't know. You are not. But, either thandi, depression and or matter, it has a wide reason, silingla. I mean, it's not just can't be in the cinema industry. Now, I have an interview with Patrick. You have said that you have gone through depression. Absolutely. I was pushed. There were times when I thought I will end myself. How did you deal with it? Not one. I think it was my wife who actually was my support system to get me out of it. And now my son is there. So now it becomes even more, I'm like more into the fact that, okay, what if something like that happens to me? His life is doomed. He'll be called a weakling son. Mm-hmm. So there are huge pressures. There are huge money pressures. There are huge no work happening pressures. Mm-hmm. But then somehow, I just hold on to the fact on two things. One is that I'm very sincere to my work, and two, I always believe there is hand of God. Well said. Sorry, you are part of the family too. What a web series, isn't it? OTT level.
Yeah, Family Man season 2. Family Man, sorry. Yeah. Okay. Family Man season 2 பண்ணிருக்கேன். Family Man season 1 was a big hit. Family Man season 2 I play a very interesting character which I can't let out. Okay, okay. But yes, I'm a part of that series. It was very good for me. எனக்கு பர்சனலா வந்து தமிழ்நாட்டுல இவ்வளவு நாள் வேலை பார்த்துட்டு பாம்பேல போய் நான் பாம்பேல போய் after coming to Tamil Nadu, first time I can work with Mumbai technicians. With the type of production that they speak about. வெளியில எல்லாரும் பேசுறாங்க பாம்பேனா ரொம்ப நிறைய நாள் எடுப்பாங்க பண்ணுவாங்க. They are meticulously perfect. Meticulously perfect. And I was in awe of them. I saw the way they work. Amazing. So everything has changed. And it's high time people understand that film industry has got to see glass, got a sea change in Mumbai also. Is OTT the new future? OTT nala cinema theater replace aaiduma ungalku feel aagudha because enak enna na sir idu vandu or cycle sir adu or kalathila bell bottom da fashion a appo narrow pants aachu appo parallels aachu long hair short hair hippies you know it's a cycle this again is a cycle I mean there was a time when used to have this LP records ama and then it became tapes then MP3s ipo marubadiyum I went to Singapore again the records have come back so this is a cycle this will, there will be a change from theater to television cinema television OTT back to cinema will happen I can solla pona digital cinema will go and again like old times film the shoot for the cinema will come back I want to see it before I leave this physical body okay illa illa idu kekkrenu I am in the last 3-4 months bayangaramaga content paatha on the OTT platform almost any platform eduthinga adha enna nalla irukku adha ella paatha lot of good stuff illa ji ipo illa ji enna question everybody has become a camera you have this come on Mr. Director sorry you have to you have to repeat that Abhishek I lost that phone eduthu kaatninga everybody has this in their hand so everybody has become a cameraman everybody has become a director aba okay இது எப்படி மக்க வீட்ல வந்து உங்களுக்கு சமைக்கிறதுக்கு எல்லா பொருளும் இருந்தா நீங்க நல்லா சமைக்கலாம் அது எந்த அளவுக்கு செய்யணும் எப்படி செய்யணும்ங்கற ஒரு there is some nuances there is some niceties which makes it click true but unfortunately today everybody has become a cameraman director and it's very sad true no, I agree with you I mean I know where you're coming from நான் எதுக்கு இதை கேள்வி கேட்டேன்னா சில ஐ ஃபெல்ட் இது என்னோட ஒப்பீனியன் ஓடிடி இருந்தாலும் தியேட்டரில் போய் பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மக்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் காரணம் என்னன்னா எக்ஸாக்ட் இட்ஸ் அ மேஜிக் ஐ மீன் யூ புட் ஒரு எல்லாரையும் ஒரு ரூம்ல போட்டு அடிச்சு லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஒரு அந்த கனவை காட்டுறது இட்ஸ் அமேசிங் திங் இட்ஸ் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் சில சில மூவிஸ் நான் கண்டிப்பா தியேட்டர்ல தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும்ன்ற கூட நான் ஃபீல் பண்ணேன் ஃபார் எக்ஸாம்பிள் தலைவரோட படம் இல்ல எனி ஆஃப் தி பிக் ஸ்டார்ஸ் மூவி இல்ல ஒரு அவட்டார் மாதிரி ஒரு மூவிய ஐ டோன்ட் நோ வெதர் ஐ வில் என்ஜாய் இன் ஸ்மால் ஸ்கிரீன் அஸ் மச் அஸ் ஐ என்ஜாய் தட் நான் when the progression of a theater was happening IMAX எல்லாம் வரச்சு OTT will lead அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகல சோ பட் யூ திங்க் தட் OTT will be the future or is just you know temporary phase adukapra mudichiru ondre illa illa OTT vandu television you are accessible OTT la actually you are paying even television you pay but then it's much cheaper than going to the theater but like you said there are films ipo na ranasingham or padam panni okay this is the video it's a huge canvas and people are pitching to get it in the OTT platform now theaters are full for the career but the director's vision he's saying no I want you to because it's a film which has to be there on screen it's a big film
சோ அதெல்லாம் அங்கதான் அந்த மேஜிக் அங்கதான் நடக்கும். பட் ஓடிடி வந்து சர்வைவ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஓடிடி சர்வைவ் ஆகுமான்றது கேட்கறத விட தியேட்டர் சர்வைவ் ஆகுமான்னு தான் கேட்கறேன். பிகாஸ் டுடே ஐ நோ தட் தேர்ஸ் எ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆன் தியேட்டர் ஓனர்ஸ் இல்லைங்களா? இல்ல, ஏதாவது தியேட்டர்ஸ் வந்து கண்டிப்பா தியேட்டர் தொடர்ந்து ஒரு 3 to 6 months ஆகும் ஃபார் பீப்பிள் டு கெட் பேக் இன்டு தி எகனாமி. ஆமா. And all that, it's going to take a long time. Long time. But then it will happen. It will happen. அவங்களதான் ஃபர்ஸ்ட் மூட வச்சாங்க கோவிட்னால, அண்ட் ஐ திங்க் தே வில் பீ தி லாஸ்ட் டு ரீஓபன். அது அதான் இங்க நிறைய காமெடி இருக்கு. இப்போ மண்டே டு சாட்டர்டே ஃபுல்லா ஸ்மோக்கிங், சண்டே ஃபுல் லாக்டவுன். ஏன் சண்டே அன்னைக்கு யாருக்கும் தலைவர் வந்து ஐ அம் ஜஸ்ட் ரெஃபரிங் திஸ் க்வெஸ்சன் டு தலைவர். ஐ நோ யூ ஆர் அ கிரேட் தலைவர் ஃபேன். அவர் எப்பனா மீட் பண்ணிருக்கீங்களா பர்சனலா? அது ஒரு நல்ல கதை இருக்கு. ஓகே, 2 மினிட்ஸ் போவோம். ஷூர். ஓகே, நான் வந்து ஐட்ஸ் சர்வீஸ் ஃபோர் இன் தி யுஎஸ் அண்ட் ஐ கம் பேக். அப்பதான் ஐபோன் ஃபர்ஸ்ட் வந்திருந்தது. ஆமா. சோ அன்னைக்கு we had a press meet மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப் முடிச்சுட்டு ஐ வெண்ட் டு தாஜ். அங்க வந்து தலைவர் சௌந்தர்யா வர்சிட்டி, நான் வந்து ஹியூஜ் தலைவர் தான் தலைவர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் டேட் கொடுக்குறேன். நான் 4 ஷோ பார்ப்பேன், 4 ஷோ பார்ப்பேன். ஸோ அவரை பார்த்ததுல எனக்கு வந்து ஐ குடன்ட் ஹோல்ட் மை செல்ஃப் பேக். ஐ ஜஸ்ட் ரஷ்ட் டுவர்ட்ஸ் ஹிம் அண்ட் ஐ சட், சார் ரவி சார் நான் பெரிய ஃபேன் சார், ஒரு ஃபோட்டோ எடுக்க. And that man stood up and he said, Abhishek, every day. He lost my game. Then I called him. My beer. I love the groups. Sipping my beer. I saw him walk out. After his dinner, he was walking. He went up to the door and comes back and says, what happened? I said, what more can you ask? This happened in 2005. தலைவர் ஆன் தி பொலிட்டிக்கல் கிரவுண்ட், அவர் அரசியல், அவரோட அரசியல் பத்தி வாட் இஸ் யுவர் வியூ? Honestly, I don't think he will come. I like to call a spade a spade. I love him. I have high regards for him. If he says that he is going to be doing something, I'll be more than happy to go and work for him. But logically speaking, with the given time frame we are in, no worship collection. அதுக்குள்ள பண்ண முடியுமாங்கிறது தெரியல. ப்ராபப்ளி ஜாயின்ஸ் வித் அ நேஷனலிஸ்டிக் பார்ட்டி விச் ஹாஸ் காட் டு பி தி பிஜேபி. சம் ரிப்பிள்ஸ் மே கெட் கிரியேட்டட். அப்படியா? ஓகே, தட்ஸ் அ அனதர் ஆங்கிள் டு தி ஹோல் ஸ்டோரி. அதாவது நேஷனல் பாலிடிக்ஸ் இல்லாம தமிழ்நாடு விஜயகாந்த்
ஓகே இப்ப தலைவர் அங்க சொல்லியிருக்காரு கட்சி ஆட்சி அப்படின்னு சொல்லி ஒரு பிரிச்சு we will run it, we'll operate it அப்படின்னு சொல்றாரு. So you still think that it's a very less time? And then, see, also then, இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வந்து he has to be doubly careful. There has to be doubly careful to get the scandal. Age, he's still young at heart. But I think it's a little far-fetched if he starts. இல்ல அவரு அவரு இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங் மேட்டர்ல தலைவர் சப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் ட்ரெண்டிங். அவரு எது சொன்னாலும் எவரிபடி ரியாக்ட்ஸ் டு. அவர் ஆரம்பிச்சாருன்னா சந்தோஷம். That's true. I think that's the right way to take it. I mean, it's his call at the end of the day, Ilingla. I mean, for last 45, 46 years, he's delivered that happiness. I mean, expecting... Don't pressurize. What is your projects right now, Abhishek? Where end up wondering? I mean, I know you're shooting your own movie. You're directing a movie. No, actually, I was very busy with a lot of things here. I'm saying this is Adangade with Jimmy Prakash. I've done a very interesting independent film called N4, which is okay. Release. Okay. Other than that, you know, move for one with Srikant and Duba. Another film with Siddhi Satyaraj called Kabradar. Family Man. And two is there. Don't think of any Tamil web series. These are all for release. What happened was, before all this happened, I was busy directing corporate films for Indian Oil Corporation. So I directed 5 films, CSR films, and Vikram. So I was traveling across the country. It was a beautiful journey I was having. And then suddenly this happened, so I had to come back. But I have wrapped up 5 films. I have another 5 to go. CSR films in one way, recommend you. Other than that, a couple of scripts I have been listening to and just waiting. Television, nothing interesting has happened. So I have not been in television for more than 10 years. Nothing interesting has happened so far. So something happened. Not that I don't want to do television, but it was interesting. என்னோட கமர்ஷியல்ஸ் சரி வந்து நடக்கும். இது டூயிங் எனி திங் ஆன் தி ஓடிடி ஓடிடிக்காக நீங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐ மீன் வென் ஐ சே ஆர் யூ ட்ரைங் டு டெலிவர் ஸ்கிரிப்ட் doing very low budget films, not exceeding 1 to 1.5 crores. Probably doing 4 or 5 films in a year so that you don't put all the eggs in one basket. It's spread over 5 projects and you travel on content, don't travel on artists. What's your favorite? So, Andamari, what's your favorite genre? To me personally, to watch or make? Make. Watch நம்ம எல்லாம் பாப்போம். Make, yes sir. We'll watch everything. இல்ல அதுலயும் எனக்கு preference. Okay. Sure. So you can tell me both. I love to watch. I don't like to watch biopics generally. It becomes really boring. Okay. I like to watch thrillers. I like to watch comedy. My take on what type of film I would like to do. After doing Kadai was a very serious content. I would like to do something to do with the gangster. Gangster films, I think being from Bombay, having more with a lot of people on those lines, getting to know so many stories, first-hand information. Namari, if at all I do, it will be a gangster. Oh, really? Okay. We look forward to that gangster movie.
Don't I look like one now? People ellarum apdi thaan irukanga apdi paatha nano thanks so we can join hands. Yeah, yeah, absolutely, absolutely. Abhishek, it was I'm like I said, like I always tell my guests that I like to keep talking apdi pesinde poirukalam. Thank you for your time, first of all. Savita will be very happy about you having come to our show. Secondly, I'm looking forward. It's been a pleasure because I think the React series was one good thing that happened in my life. And being connected to Savita. Savita got in touch with me after seeing this video. I'm thankful to God for this lovely, beautiful design he has given to me, like, of meeting both of you. Thank you. So, thank you, Abhishek. Yeah, continue. You were supposed to say something. Yeah, no. I missed out. With due respect, you're doing so many things and coming for this Mirth Mentor and Road Cost Kaga, it's very nice. There are many things that I want to talk, but we'll keep the show going on. Thanks for your time. Thank you, Abhishek. Pleasure is mine. Stay safe, stay home, and keep spreading knowledge, keep spreading love. Thank you.